நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணபுரம் ஒன்றியம் லாலாப்பேட்டை சந்தை மேல்புறத்தை சேர்ந்தவர்தான் மணி. இவருடைய மகன் தான் கதிர்வேல், வயது 35. இவர் கரூரில் உள்ள ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் லாலாப்பேட்டை அருகே உள்ள பிள்ளப்பாளையம் கட்டளை மேட்டு வாய்க்கால் கரையோரம் கதிர்வேல் கழுத்து அறுத்தும் மர்ம உறுப்பு துண்டிக்கப்பட்டும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கரூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான பகவலன், குளித்தலை துணை போலீஸ் சூப்பரண்டான சசிதரன், லாலாப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டரான கண்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள். பின்னர் கதிர்வேலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக லாலாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மகதானபுரத்தை சேர்ந்த தர்மதுரை வயது 27, பிள்ளப்பாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணன் வயது 24 ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் வெளியானது. அதன் விவரம் என்னவென்றால், கரூரில் உள்ள ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கதிர்வேலுக்கும் மேட்டு மகதானபுரத்தை சேர்ந்த தர்மதுரையின் மனைவிக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தர்மதுரைக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் கணவருடன் கோபித்து கொண்டு தர்மதுரையின் மனைவி தனது சொந்த ஊருக்கு சென்று விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த தர்மதுரை தனது நண்பரான கிருஷ்ணனுடன் கதிர்வேல் வீட்டிற்கு சென்று தனியாக பேச வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். பின்னர் பிள்ளப்பாளையம் கட்டளை மேட்டு வாய்க்கால் கரையோரம் கதிர்வேலை அழைத்துச் சென்று குடூரமாக கொலை செய்ததும் தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட கதிர்வேலுக்கு திருமணமாகி முத்துலட்சுமி என்ற மனைவியும் 10 மாத பெண் குழந்தையும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளத்தொடர்பு தொடர்பாக வாலிபர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.